ரவீன் ஒருத்த இங்க வேலை செஞ்சிருந்தனால எங்கடா அவன் அவன் வேலையை விட்டு போயிட்டான் சார் ஹாய் சிட்டி ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம் ரவீனை கண்டுபிடிக்க முடியல அவன் கிடைக்கலன்னா தங்கச்சியை அனுப்ப மாட்டானே பாட்டிமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்பா உன் பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி இருக்கு அவசரப்பட்டு பேசி நீங்களே புருஷன் முடிவு பண்ணிடுறீங்க இப்ப ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட் ஜோடி பொருத்தமா இருக்கு நீ சொன்ன எனக்கு ரெண்டு தேங்காய் கொடுங்க ரெண்டு தேங்காய் இருக்கு ஒண்ணு உனக்கு இன்னொன்னு எனக்கு நான் உன்ன கோயில கூட்டி வரேன் தான் சொன்னேன் நான் உள்ள வரேன் சொல்லவே இல்ல ஜீ உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா நோ நான் கடவுளை நம்பவும் மாட்டே கோயிலுக்குள்ள வரவும் மாட்டேன் இந்த கடவுள் என் வாழ்க்கையோட விளையாடிட்டான் என்ன சொல்ற நீ அப்படி என்ன நடந்துச்சு அப்ப நான் ரொம்ப நல்லா படிப்பேன் லாஸ்ட் பெஞ்சில உட்கார வச்சாலும் பெஸ்ட் ஸ்டூடண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் திடீர்னு எக்ஸாம் வச்சிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பிட் அடிக்காம பாஸ் ஆகிறதுக்காக இதே கோயில தேங்க உடச்சு சொன்ன மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிச்சு எக்ஸாம்ல பாஸ் ஆகணுதுக்காக ஹால்ல இருந்து வெளிய ஓடுனேன் என்னது இது எக்ஸாம் ஹால்ல தான எழுதுவாங்க நீங்க இதுக்கு வெளியில ஓடுனீங்க நோ குதிரை பத்தி கட்டுரை எழுதணும்னு क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருந்தாங்க அத குதிரை கிட்ட கேக்கலன்னு குதிரை நோக்கி ஓடி போனானே எனக்கு முன்னாடி ஓடி போச்சு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு நானும் ஃபெயில் ஆயிட்டேன் என்கிட்ட தேங்காயை வாங்கிட்டு ஏமாத்தின இந்த சாமியை நான் நம்புறதும் இல்ல கோயிலுக்குள்ள வர்றதும் இல்ல அப்ப நீங்க என்ன கிளாஸ் படிச்சிட்டு இருந்தீங்க ரெண்டா என்ன செகண்ட் கிளாஸா அதுக்கு பெரிய ஃபிளாஷ்பேக் வேற நீ கோவிலுக்குள்ள வந்தா என்ன வரட்டி என்ன தேங்காய்க்கு தத்துவம் வேற சிவா இவ்வளவு அழுத்தமா சொல்லியும் இவ அசால்ட்டா போறானா நம்ம திரைக்கதுல தான் ஏதோ வீக்கா இருக்கு சிவா வா இத வந்துட்ட வா ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வ சாதகே சரணே நமோஸ்துதே கோத்ரம் சொல்லுங்கம்மா பூஜா பேர் இல்லம்மா கோத்ரம் சொல்லுங்க எனக்கு பூஜை நடந்திருக்கும் உனக்கு பூஜையா அங்க உங்க அண்ணன் இருக்காரு அண்ணனா எங்க என்ன இப்ப உங்க அண்ணன் கால வந்து ஆசீர்வாதம் வாங்க போறியா மறந்தே போயிட்டேன் நானு எவ்ரி ஃப்ரைடே அண்ணன் கோவிலுக்கு வர்றது வழக்கம் சூழ்நிலை என்ன தெரியாமல பேசுறாடே சாமி கும்பிடுறது சரி சரி இப்ப நீ ஆரத்தி வாங்கின அவ்வளவுதானே ஆரத்தியை கண்ணில் ஒத்திக்கோ காத்யாயனாய வித்மஹே பூஜா பூஜை முடிஞ்சு போச்சு ஆரத்தி தொட்டுக்கோ தானியம் தனம் வசும் சரசம் வர்ஷரம் தீர்த்தமாயு என்னாச்சு வழக்கம் போல பெட்ரோல் காலியா காமெடி பண்றியா உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல வா நல்லா இருக்கீங்களா அண்ணா நீ இங்க வேலை பாக்குறியா நீங்க கொடுத்த ஐடியால ஒரு கடையே வச்சிட்டேன் நான் கொடுத்த ஐடியா வளர்ந்த கடைக்கு நீ ஓனரா சூப்பரா சின்ன மாப்பிள நான் குடுக்கற ஐடியா எல்லாம் எப்படி வொர்க் அவுட் ஆகுது பாத்தியா தெரியுமா வாங்க பாராட்டுறதுக்கு மனசு வேணும் உனக்கு இல்ல என்ன பிளேவர் வனிலா ரெண்டு கொண்டு வாடா சரிண்ணா என்னாச்சு அண்ணனை பார்த்ததும் வீட்டு ஞாபகம் வந்துருச்சா ஆமா சிவா நடந்த பிரச்சனை எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு சரி சரி உங்க அண்ணன் கடவுள் கிட்ட என்ன வேண்டி தெரியுமா நான் கிடைக்கணும்னு தான் கிடையவே கிடையாது நான் கிடைக்கணும்னு தான் எடுத்துக்கோங்க தேங்க்யூடா தம்பி தன்னோட தங்கச்சி தூக்கிட்டு போயிட்டா எந்த அண்ணன் அது சும்மா இருப்பானா என்ன குருவி சுடுற மாதிரி சுட்டு தூக்கி எறிஞ்ச உங்க அண்ணன் சாக கிடந்த மறந்துட்டியா ஏதோ ஜிம் பாடிங்கத்தால எஸ்கேப் ஆகி உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இல்லன்னா போய் சேர்ந்திருப்பேன் இவ்ளோ நடந்ததுக்கும் காரணம் உன் ஃபேமிலி தான் என் ஃபேமிலியா மருமக கேக்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க சூசைட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க கேக் மருமகள என் வீட்ல எனக்கு தெரியாமலே இவ்வளவு கதை நடந்திருக்கா அம்மா ஆனாலும் ஒரு விஷயத்துக்காக உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பல வருஷத்துக்கு அப்புறம் உன்னாலதான் கோயிலுக்கு வந்தேன் தேங்க்யூ எங்கேயாவது சண்டை நடந்துச்சுன்னா பிரிஞ்சிருவாங்க இங்க நடந்த சண்டையால நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிறது சரிதான் தோணுது பைத்தியம் பிடிச்சிருக்கா என்னாச்சு பயந்துட்டியா இந்த கோவத்தினால அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போ அதை ஏண்டா பண்ணுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு துடிச்சு சாக வேண்டி இருக்கடா என்ன காப்பாத்தினப்பவே அவன் நல்லவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா எவ்வளவு நல்லவனா இருப்பான்றது
பழகினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். தண்டசோர தின்னுக்கிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிற நாயங்க அவங்க அவன் கூட இருந்த இந்த நாலு நாள்ல என்னையே அறியாம என் மனசு அவனை தேடுதோன்னு தோணுது. அவளுக்கு உன் மேல என்ன ஒப்பீனியன் நாங்க கேக்கலடா, உனக்கு அவ மேல என்ன ஒப்பீனியன் சொல்லு. என்ன பப்பி அப்படி பாக்குற? எஸ், நான் அவனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். எனக்காகவே பிறந்தவன் அவன் தான். அம்மா சிக்கணும்டா சாமி. என் டாலிங்க நீ பார்த்தது இல்ல? இல்ல. வாக்கட்ட சரி. இவ மூஞ்சிக்கலா ஒரு லவ். வா வா வா. அண்ணா அண்ணா மச்சான் வந்திருக்கான். மச்சான் டேய் நான் இல்லன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது தங்கச்சிக்கா. டாலிங் அடடடி என்ன மாப்பிள்ள திடீர்னு சொல்லாம கொள்ளாம பூஜாவை பத்தி எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அதான் சடனா சஸ்பென்ஸா வந்துட்டேன். சார் என்னாச்சு? இந்த பொண்ணு யாரு சார்? இது என் டார்லிங். என் தங்கச்சி. இருக்கிற முடியும் குட்டிரும்பல இருக்க. ஆமா இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்க சார்? கோயிலுக்கு போயிருக்கேன். எவ்வளவு நாளைக்கு முன்னாடி போனா? என்ன கேள்வி கேக்குற நீ? அதான் அதான் எப்ப போன கேட்டேன். இப்பதான் போனாங்க. சரி வா கோயில போய் பாத்துக்கலாம். மாப்பிள்ள கோயிலுக்கு போயிட்டு அப்படியே காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. நீங்க எதுக்கு அனாவசியமா கோயிலுக்கு எல்லாம் போகணும்? சாயங்காலம் வந்த உடனே நான் அனுப்பி வைக்கிறேன். சரி நான் வீட்டுக்கு போறேன். பூஜா இங்க வந்ததும் வீட்டுக்கு அனுப்புங்க. உடனே அனுப்பி வைக்கிறேன். கோயிலுக்கு தான் போயிருக்கேன். கோயிலுக்கு உங்களை இல்ல, நான் வந்த உடனே அனுப்பி நம்பிட்டேன். என்னையும் பூஜாவையும் பேசவே விட மாட்டான். அவன் ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கும்ல. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. லெட்ஸ் கோ. எங்க? டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ. எங்க வேணாலும் போ, என் வீட்டுக்கு வந்துடாத. பூஜா பூஜா ஏ லவ்வருக்கு போய் மெண்டல் புள்ள பிறந்துட்டான். இவன் எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கணும். புட்டி பால சைன் எடுக்கிறது குடிக்க வச்ச கொண்டு இருப்பேன். முடியாதுன்னு சொல்ற. ஹாய் பூஜா. ஹாய் ஹாய். இவ யாரு? இவரு நான் இவங்களோட டிரைவர் சார். இவன் பெரிய தில்லாலங்கடி. இவனை உனக்கும் தெரியுமா? தெரியும். எப்படி? என் கூட டிரைவிங் படிச்சான். ஓ, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா? குட் குட். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல, பெரிய எக்ஸ்பர்ட்டும் கூட. என்ன பூஜா இங்க இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? எக்ஸாமினேஷன் சென்டர் மாத்த சொன்ன முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமா தம்பி, ரூல்ஸ் ஒத்துக்காது. ஓ, ரூல்ஸ் ஒத்துக்கணுமா? உன்ன பிரின்சிபல்ல இருந்து வாட்ச்மேனா மாத்துறதுக்கு ரூல்ஸ் ஒத்துக்குமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே மாத்திறேன் தம்பி. பூஜா என் பவரை பாத்தியா? நமக்குள்ள எதுக்கு பூஜா தேங்க்ஸ் எல்லாம்? உன்னை பாக்கணும்னு தோணுச்சு வந்துட்டேன். வா, உன்னை வீட்டுல விட்டுறேன். வேணா வேணா, அண்ணன் பார்த்தாருன்னா நான் உங்களை டிரைவரா யூஸ் பண்றேன்னு வருத்தப்படுவாரு. கரெக்ட். சிவசங்கர் டேய் சிவசங்கர் 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 எங்கடா அவன்? அமைதியாரு, டான்ஸ் ஆடும் போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது, தெரியல? ஏன் கத்துற? டிஸ்டர்பன்ஸா இருக்க? வாடா என் பக்கத்துல வா. நீ நல்லா டான்ஸ் ஆடுவியா? எஸ். ஆனா மியூசிக் இல்லாம டான்ஸ் ஆட மாட்டேன். ஓஹோ, மியூசிக் இல்லாம டான்ஸ் ஆட மாட்டியோ? ஐயா, நான் மியூசிக் பண்ற, நீ டான்ஸ் ஆட ப்ளீஸ். எது? அது மன்மத ராஜா. மன்மத ராஜா மியூசிக். ஓ, மியூசிக்கா? டிங்கிட்டு காட்டிங்க. மன்மத ராஜா மன்மத ராஜா. அவனையா சார் இப்படி மொத்தறீங்க? ஓஹோ, அது இல்ல சார், ஏன் மொத்தறீங்க? என்னாச்சு? என்ன கலட்டா? என்னப்பா இங்க வாப்பா. வீராணம் பை படிச்சா எனக்கு வீங்கிடும். நீ அடிச்சுக்க வீட்டை நாசமாட பண்ணிருக்க. அவன் எங்க? ஐயோ 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 ஐயோ, சிவசங்கர் நீ என்ன கேட்ட மாட்டா? எடுத்து போட, எடுத்து போடா, போட. டார்ச்சர் பத்தியா? டார்ச்சர் பத்தியாடா?
சேர் எடுத்து எடுத்து வை. உங்க விஷயம் ஹோம் மினிஸ்டருக்கு தெரிஞ்ச நல்லா இருக்கே சார். மினிஸ்டர் தான் மைந்திரவன் நினைச்சியா? டேய் அந்த ஹோம் மினிஸ்டர் பார்டர் பண்ணி அவன் பாடி முன்னாடி அஞ்சலிய ரேப் பண்ணடா. ரேப் பண்ற. எதுக்குடா குளம் விடுற? ஊ ஊரு மதுரையா? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? மெமரி லாஸ் ஆ கூப்பிடு கூப்பிடு. நிறுத்துங்க சார் நிறுத்துங்க. ஏண்டே நீ இப்படி வர? ஏண்டே உனக்கு மெமரி லாஸா? நீ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே எனக்கு தாண்டி மெமரி லாஸ் ஆச்சு. கொன்னுடுவ உன்னை. டேய் உண்மையை சொல்லுடா, நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் தானே? சார் உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் தான். டேய் நீங்க வாய திறந்தீங்க, வாயிலேயே குத்துவ, அங்கேயே உட்காருங்கடா. நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் தானே? கிட்ட வாங்க கிட்ட வாங்க. அவளை நீ கட்டிப்படி கட்டிப்படி. முத்தம் கூட எனக்கு யார கேட்ட? அவளு கூட வெக்கமா வெக்கப்படுற நீ குர்ரா. ஓகே இப்ப ஒத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான். என்ஜாய். வெட்டிங் கார்டோட டிசைனே சூப்பர். எஸ். ஆமா வீரமணிக்கு போன் பண்ணியா? பண்ணிட்டேன் சார். உங்களை விட வேகமா இருப்பார்ல. எங்க உங்க விசுவாசி நம்ம ஃபேமிலில ஒருத்தர் ராஜேஷ்க்கு ஃபர்ஸ்ட் கார்டு குடுக்கலாங்க. அவனுக்கு தராத, அவன் நம்ம வீட்டு ஆளு தானே, அவனுக்கு எதுக்கு வெட்டிங் கார்டு வேஸ்ட் பண்ற? அதுவும் சரிதான். வணக்கம் அம்மா. வா வீரமணி வா. வணக்கம். வா வீரமணி. வெட்டிங் கார்டு வந்துடுச்சு பாத்தியா? அப்படியா பாரு. மொத்தம் 30,000 காப்பி இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா காப்பி பத்தாதுங்கறியா? அது இல்லாமா கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்கு, அந்த டைம் பத்துமா? என்ன சார் மந்திரியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஏன் பயப்படுறீங்க? எங்க சார் நினைச்சா பொண்ணு இல்லாமே கல்யாணம் பண்ணுவார் சார். என்ன அது? ஒண்ணு இல்ல சார், நம்ம பவர் என்னன்னு அவருக்கு தெரியணும்ல. இட்ஸ் ஆல் ரைட். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத வீரமணி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க சார். All the best. Thank you. All the good. Thank you. Exam முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். Yes. Wait பண்றேன்.